கடை வளர்க்குறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ சேல் பண்ணுறது அதோட இம்பார்ட்டண்ட். ஆமாம் கண்டிப்பாக. இப்போ விற்பனை பண்ணுறதுக்கு எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க? ஸோ இது வந்து வீடு பிரிச்சாங்க இல்லையா, செகண்ட் ஹேண்ட் பொருள் அவங்க கிட்ட வாங்குறது, எல்லாமே டோட்டலாக ஒரு 50,000 தான் ஆச்சு செட்டு. மீதி எடுக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து தீவனம் அதிகமாக எடுத்துக்கும். சரி, ஆனால் சைஸ் வராது. ஆ, சைஸ் வராது. இப்போ வந்து இந்த பேலட் நான் போடலை, ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாதம் வந்து நான் பேலட் போடலை. பேலட் இது தனி, இது ஒரு 60,000 ஆச்சுங்க. அப்படிங்களா? இது மட்டும் தனி. ஒரு பேலட் மட்டும் அடிக்கணும்னா எவ்வளோ செலவாகும் ஒரு பேலட்டுக்கு? ஒரு பேலட் உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் என் பேர் ரவிச்சந்திரன். நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஆரணின்னு சொல்லுவாங்க, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பக்கத்தில் வடுகு சாத்து வில்லேஜ்னு ஒன்று இருக்குது. இப்போ அங்கே தான் நம்ம ஃபார்ம் இருக்குது. சரி, ஓகேண்ணா. நம்ம ஃபார்ம் பேர் எதுனா இருக்குதுங்களா? ஆ, ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயா? ஆமாம், ஆஞ்சநேயா குரூப் ஃபார்ம். சரிங்க, ஓகேண்ணா. எத்தனை வருஷமாக ஆடு வளர்ப்பு இருக்கீங்க? இப்போ நான் ஒரு 1 இயராக தான் இங்கே வளர்க்குறேன். 1 இயர். இப்போ ஃபஸ்ட் இயர் ஆகுது? ஆ, ஃபஸ்ட் இயர். போன மே மாதம் பிடிச்சோம். ஆ, ஸோ அதுலேருந்து இந்த மே வந்து 1 இயர் ஆகுது. சரி, ஓகே. எத்தனை குட்டினு இருக்குது நம்மக்கிட்ட? நான் கூட 24 குட்டி இருக்கோங்க. 24? ஆமாம். எல்லாமே நெல்லூர் சுடுப்பி தான்? ஆ, எல்லாமே நெல்லூர் சுடுப்பி தான். சரி, ஓகே. நெல்லூர் சுடுப்பி எஸ்பெஷலி பிடிச்ச காரணம் என்னென்ன? ஏன்னா நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. இருக்காங்க. நெல்லூர் சுடுப்பி வாங்கின வளர்க்குற என்ன ரீசன், மெயினான ரீசன்? இல்லை, இதுக்கு பார்த்தா அதிகமான பீப்புள் வந்து பக்ரீத்துக்காண்டி இதை தான் வந்து அதிகமாக லைக் நம்ம ஏரியா பொறுத்திருக்கோம். சரி, ஓகே. வேலூர், காஞ்சிபுரம், ஆம்பூர், சரி, ராணிப்பேட்டை. ஓகே, இந்த மாதிரி. வேலூர் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரில்? இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வேலூர். அவ்வளோதானா? ஆமாம். ஆம்பூர்? ஆம்பூர் ஒரு 60 கிலோமீட்டர். வேலம்பட்டு? இன்பிட்வீன், ஒரு 50 கிலோமீட்டர். அந்த ஏன் கேட்குறேன்னா அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் மேபி ஈஸியாக இருக்கும் இங்கே வர்றதுக்கு. அதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும் அவங்களுக்கு. 50 கிலோமீட்டர். ராணிப்பேட்டை ஒரு 40 கிலோமீட்டர். சரி, ஓகே, ஓகே. சரி, ஓகேண்ணா. இப்போ நம்ம நம்ம நெல்லூர் திருப்பி இந்த கான்செப்டுக்காகவே வந்து இந்த ஷெட் எல்லாம் ஃபுல்லாக போட்டிங்களா, புதுசாக போட்டிங்களா? இதுக்கானே போட்டது. அப்படிங்களா? ஆமாம். எவ்வளோண்ணா செலவு வச்சு பூரா? இது நாங்கள் சிம்பிள் பட்ஜெட்லேயே தான் பார்த்தோம். இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பொருள் தான் வாங்கி போட்டோம். ஆ, நல்ல ஐடியா. ஆமாம், அதிகமாக காஸ்ட் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஆமாம், அந்த இன்வால்மெண்ட் வந்து நம்ம ஆர்ட்டில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம. சரி, ஓகே, பண்ணியிருக்கோம். சரி, சரி, சரி. எவ்வளோ செலவு வச்சு? இது டோட்டலாக ஒரு 50,000 தான் ஆச்சு இந்த ஷெட்டுக்கு. அப்படிங்களா? ஆமாம், டோட்டலாக 50,000 தான் ஆச்சு. இந்த கல் வந்து ஃபென்சிங் போட்ட கல், இது ஃபென்சிங் போட்டு மீந்தது. ஸோ இது வந்து வீடு பிரிச்சாங்க இல்லையா, செகண்ட் ஹேண்ட் பொருள் அவங்க கிட்ட வாங்குறது. எல்லாமே டோட்டலாக ஒரு 50,000 தான் ஆச்சு இந்த ஷெட்டு போடுறது. அவ்வளோதான் ஆச்சு? அவ்வளோதான் ஆச்சு. சரி, ஓகே. இப்போ கீழே போட்டிருக்கீங்களே அந்த பேலட்ஸ், ஆமாங்க, அதுவும் சேர்த்தா இல்லை அது தெரியல? இது தனி, இது ஒரு 60,000 ஆச்சுங்க. அப்படிங்களா? ஆமாம், இது மட்டும் தனி. ஒரு பேலட் மட்டும் அடிக்கணும்னா எவ்வளோ செலவாகும் ஒரு பேலட்டுக்கு? ஒரு பேலட்டுக்கு 3,000 கிட்ட ஆகிடணும். 3,000? ஆமாம். அவ்வளோ ஆகுமா? ஆமாம், கண்டிப்பாக ஆகும். என்ன மரம் இது? இது ஆக்சுவலாக பார்த்தா காட்டுவா மரம்னு சொல்லுவாங்க. காட்டுவா? ஆ, காட்டுவா மரம்னு சொல்லுவாங்க. லாரி பழக, ஆ, சரி, ஓகே, அதெல்லாம் அடிப்பாங்க. இது எக்ஸ்பெஷலி பார்த்தா ஈரம் பட்டால் ஒன்றும் ஆகாது. ஈரம் பட்டால் ஒன்றாகாது, வழுக்கிற பிரச்சனை வராது இதில். சரி, ஓகே. அதனால நம்ம இதை சூஸ் பண்ணி சீக்கிரம் முக்கியம் போகாது அந்த மாதிரி? ஆமாம், ஆமாம், சீக்கிரம் போகாது, லைஃப் அதிகமாக வரும். ஓகே, லாரி பழகெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப லைஃப் வரும். உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷம் வரும் இது? இது பார்த்தா ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வரும் தான் என்னோட. ஆமாம், குறைஞ்ச பட்சம் 8 வருஷம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட. இல்லை, இது வந்து கண்டிப்பாக 20 வருஷம் வரும்ன்றாங்க. அப்படிங்களா? ஆமாம். சரி, ஓகே, நான் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம். இப்போ நெல்லி சுடுப்பி வளர்க்கணும்னா இதுக்கான தீவன முறை, நோய் மேலாண்மை, இப்போது அப்புறம் வந்து கடை வந்து செலக்ஷன் வளர்க்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. எப்படி கற்றுக்கிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நம்ம செலக்ஷன் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் ஆந்திராவில். சரி, அவர் பேர்? அவர் பேர் லோகநாதன். லோகநாதன்? லோகநாதன். சரி, ஓகே. அவர் இந்த ஃபார்ம் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம அவர் நம்ம க்ளோஸு. ஆ, சரி. ஸோ எதனா டவுட்னா அவர் கிட்ட தான் கேட்டுக்கணும். சரி. ஸோ அவர் தான் கொஞ்சம் ஐடியா கொடுத்தாரு. அப்படி இதெல்லாம் இப்படி பண்ணணும், இந்த வீடு தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மெயினாக பார்த்தா பீடு செலெக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்களா? ஆமாம், ஏன்னா அந்தந்த பிரீடுக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய வெயிட் கெயின் எல்லாமே இருக்கும். நம்ம சாதாரணமாக இதே கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியை பிடிச்சிருந்தோம்னா அது வந்து இந்த அளவுக்கு லென்த்து, இந்த மாதிரி தோரணை, இந்த மாதிரிலாம் அமையாது கண்டிப்பாக. அந்த மாதிரி இருந்தால் தான் ரேட்டுக்கே போகும். அந்த ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிப்பி அப்படின்ற இது வந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கேற்ற இந்த பக்ரீத்துக்காண்டி அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்போ தான் எடுக்க முடியும். ஆமாம், ஆமாம், ஏன்னா 10 மாதம் உழைப்பு வேறு இருக்குது. ஆமாம், மீதி எடுக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து தீவனம் அதிகமாக எடுத்துக்கும். சரி, ஆனால் சைஸ் வளராது. ஆ, சைஸ் வராது, அந்த சைஸ் வராது. இப்போ நம்ம கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சைஸுமே இருக்குது ஓரளவுக்கு, நம்மளுடைய கஸ்டமர் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு எல்லா சைஸும் மிக்சிங்காக தான் இருக்குது நம்மளுக்கு. சரி,
அண்ணா, நீங்கள் இப்போது முதல் வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இப்போது கடா வளர்க்குறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ சேல் பண்ணுறது அதை விட இம்பார்ட்டன்ட். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நம்மளோட உழைப்பு ஃபுல்லாகவே வந்து விற்பனை நிலை தான் இருக்குது, சரிங்களா? இப்போது விற்பனை பண்ணுறதுக்கு எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க? இல்லை, நிறைய பார்த்தா நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். ஆ, சரி, ஓகே. அதில் வந்து பார்த்தா முஸ்லீம் நண்பர்கள்லாம் வந்து நிறைய பேர் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஆ, சரி, இன்வால்வ் பண்ணியிருக்கேன். அதிலும் என் ஃப்ரெண்டு சர்க்கிள்லேயும் அவரும் வந்து இது பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு ஏன்னா குட்டி வேணும்னா கூட அங்கே இல்லை டிமாண்ட் அப்படின்னா அவர் இங்கேருந்து எடுத்து கொடுத்துருவார். சரி, ஓகே. அந்த மாதிரி இருக்குது. அதிகமாக வந்து டிமாண்ட் இருக்குது, எங்கள் ஏரியா பொறுத்த டிமாண்ட் இருக்குது. டிமாண்ட் இருக்குது. இங்கே எங்கேயா பண்ண நம்ம பக்கம் எதுவும் இல்லை. சரி. ஸோ அதனால நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ஓகே. ஏன் எதுக்காக கேட்டேன்னா, நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி ஆடு வளர்க்கணும் அந்த மாதிரிலாம். ஆனால் வந்து விற்பனை பண்ண மாட்டோம் வந்து தள்ளாடுறாங்க. அவங்களுக்கு வந்து தெரியல எப்படி விற்கணும். ஏன்னா இது மேய்ச்சல் கடை அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா மேய்ச்சல் கடையில் வந்து உடல் உழைப்பு வந்து ஜாஸ்தி. நான் காலையில் போனோன்னா சாயங்காலம் வரும். இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. இது இது கரெக்டான இடத்துல நம்ம சேல் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து ஹெவி லாஸ் ஆகிடும். லாஸ் வந்து சின்னதாக இருக்காது, பெருசாக மறுபடியும் நம்ம மீள்றதுக்கு வந்து பல வருடங்கள் கூட ஆகிடலாம், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் கேட்டேன். இப்போ நீங்கள் பதில் சொன்னீங்க, ஒரு தெளிவாக இருந்தது. மேபி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து விற்பனை வாய்ப்பும் எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணால். ஆமாம், கண்டிப்பாக நல்லது. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எப்படினே தெரியாமல் நானும் வளர்த்துட்டேன் அப்படின்னா அது கடைசியில் கசாப்படிக்கு போனால் இதில் எந்த பிரயோஜனமே இருக்கு. கரெக்ட். இறைச்சிக்கான ஆடு இது கிடையாது. இது வந்து ஆமாம், பக்ரீத். இப்போ உடம்பு இந்த அளவுக்கு வருது அப்படின்னா அதுக்கேற்ற ஃபுட்டு நம்ம கொடுத்தா மட்டும்தான் இது வரும். கரெக்ட். இல்லைனா மற்ற ஆடு மாரியே தான் அது நோஞ்சா மாதிரி இருக்கும். என்னன்னா நம்ம குடுக்கத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இதுல இருக்கும். அதுக்கேற்ற பீடு தான் இது. சரி, ஓகே, ஓகே. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன விதமான தீவனங்கள்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க ஆடுங்களுக்கு? ரெண்டு வேலை பார்த்தா கான்சன்ட்ரேட் ஃபுட் தரங்க. அடர்த்தி வந்துடும். அடர்த்தி வந்து என்னென்ன? அடர்த்தி வந்து பார்த்தா பொட்டேட்டோம். ஆ, சரி. அதுக்கப்புறம் மக்காச்சோளம் இதெல்லாம் தரும். அதுக்கப்புறம் காலையில் பார்த்தா டானிக்லாம் கொடுக்குறோம். இது உடம்பு ஹெல்த்திக்கு வெயில் நாள் இப்போ. ஆ, சரி. வெயில் வந்து டயர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டமின் டானிக்ஸ்லாம் கொடுக்குறோம். இந்த டானிக் பேர் என்னன்னு சொல்ல முடியுங்களா? டானிக் புரோட்டான் இருக்கு இல்லையா? சரி. ஸோ லிவர் டானிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பி காம்ப்ளெக்ஸ் டானிக் கொடுக்குறோம். சரி. பி காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் கால்சியம் டானிக் கொடுக்குறோம். பி காம்ப்ளெக்ஸ் அது எதுக்கு? வெயிலில் வந்து பிளட்டு வந்து அதிகமாக உற்பத்தி நல்லா இருக்கும். ஆமாம், டல் ஆகிடும். சில இதுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு. ஆமாம், ஆக்டிவாக சீக் ஆகக்கூடாது இல்லையா? சரி. எதுவும் அட்டாக் பண்ணுவோம். ஆமாம், ஆன்டிபயோட்டிக் நல்லா இருக்கு. சரி, ஓகே. இப்போது நீங்கள் வந்து இது முதல் வருஷம் உங்களுக்கு, சரிங்களா? ஆமாம். இப்போ மழைக்காலம் வந்து எந்த மாதிரி நோயெல்லாம் வந்து தானுங்களுக்கு நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேலட் நான் போடலை. ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் வந்து நான் பேலட் போடலை. பேலட் போடாமலே ஆடு? ஆமாம், ஃபஸ்ட்டில் எடுத்துன்னு வந்துட்டேன். அப்போ நான் எடுத்து வந்து மே மாதம் எடுத்து வந்தேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம் எனக்கு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு 3-4 மாதம் வந்து ரொம்ப சவாலாகவே இருந்துச்சு. ஆமாம். ஸோ ஆடு வந்து ரொம்ப டர்ட்டியாகிடும். ஸோ அது இல்லாமல் பார்த்தா கீழே வந்து காயாது. அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி பேலட் ஆகிடுச்சு. அது அடிச்சது வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் அதிகமாக பிரச்சனை இல்லை. இல்லை. ஆமாம். இது எல்லாமே வந்து ஈரம் ஊறிடுது. ஜோனும் மழை அடிச்சா கூட இதில் எந்த பிரச்சனையும் வராது. இது போட்டதுக்கப்புறம் பெட்டராக இருக்கு. ஆமாம், பெட்டராக இருக்கு. நோயெல்லாம் எதுவும் வரலைங்களா? அப்போ நோயின்றது சின்ன சின்ன விஷயங்கள் வரும். வாய்ப்புண்ணு இந்த மாதிரிலாம் வரும். நம்ம கிளீனாக எந்த அளவுக்கு நீட்டாக பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனை வராது. அந்த அளவுக்கு. ஆமாம். டெய்லியும் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிடுவோம். அது சாப்பிட்ற அந்த இது வந்து டெய்லியும் வாஷ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு வேலையும் வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் தான் எந்த பிரச்சனை வராது. ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அது அது கம்பல்சரி. ஆமாம், அது எதனால் வருது அப்படின்னு டாக்டர் அனலைஸ் பண்ணும்போது தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலான்னு கேட்கும்போது தான். ஆமாம். ஸோ எல்லாமே நம்ம நீட்னஸாக பார்த்துக்கோன்னா எல்லாமே வரும். மைந்தரும் அவங்க வேறு நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டா சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, பயந்துருவாங்க. இல்லை இல்லை, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் அது ரொம்ப கஷ்டமாகவே முடிஞ்சிடும். ஆமாம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாக அனலைஸ் பண்ணுங்க. கரெக்ட். அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி குட்டி எடுக்கலாம், எந்த சந்தையில் போயிட்டுக்கலாம், எப்படி என்ன எது என்ன தேவை கொடுக்கலாம், எதை சாப்பிட்டு டைஸ் ஆகும். ஆமாம், கரெக்டாக. இப்போ ப்ரைஸ்லாம் எப்படின்னா கடா? ப்ரைஸ் இன்னும் டிசைபிள் நெகோஷியேட் தான். வந்தால் என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை.